Part 1. Welcome to my channel. வணக்கம் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பூனை மீசை மூலிகை செடி. நீங்க பாக்குறது வந்து பூனை மீசை, இந்த மூலிகை பூவை தான் நீங்க பாக்குறீங்க. இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக கருமையும் பச்சையும் கலந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த செடியின் பூக்கள் வந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இதனுடைய இலைகளை பறித்து நாம் தேநீராக செய்து பருகலாம். இது வந்து உடலில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மையுடையது. இந்த பூக்கள் வந்து அக்டோபர் மாதத்துக்கு மேலே நல்லா அழகாக பூக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து இந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி வந்து நம்ம இலைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இன்னும் பல மருத்துவ குணங்கள் வந்து இந்த செடியில் இருக்குது. இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வளர்க்கணும். குழந்தைங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து ஒரு மூலிகையில் ஒரு செடியாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நமக்கு தேவையான மூலிகை வளர்க்கும்போது குழந்தைகளுக்கும் இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி நம்ம இதிலிருந்து வேறொரு செடியை உருவாக்குறது அப்படின்னா, இதனுடைய கிளைகளை நம்ம ஒடிக்கணும். அதை ஒடித்து எப்பயும் நம்ம பதியம் போடுற மாதிரியே ஒரு சின்ன ஒரு தொட்டியில் அதை ஊனி வச்சுட்டா உங்களுக்கு இதிலிருந்து திரும்ப வேர் விட்டு புது செடிகள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இது புது செடியை நம்ம உருவாக்கலாம். Thank you viewers, thank you, like and subscribe.